அனைவருக்கும் வணக்கம். விபி சிந்தன் பற்றினதான சில வரிகளை காணலாம். விபி சிந்தன் என்பவர் ஒரு இந்திய அரசியல்வாதி, தொழிற்சங்கவாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினரும் ஆவார். இவர் 1918 அக்டோபர் 10 அன்று சென்னை மாகாணம் மலபார் மாவட்டத்தின் இளையாவூர் கிராமத்தில் செரியம்மா சாந்தநாயர் இணையருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவரது அக்காள் தேவகியும் அண்ணனும் அண்ணியும் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தனும் அவர்களை பின்தொடர்ந்து காந்தியின் அழைப்பை ஏற்று கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையை பெற்றார். 1934 காங்கிரசு சோசியலிச கட்சி தொடங்கப்பட்ட போது இவர் அதில் இணைந்து மலபார் பகுதியில் இடதுசாரி இயக்கத்தவர்களுடன் இணைந்து பணியாற்றினார். போர் எதிர்ப்பு பரப்புரையில் ஈடுபட்டதற்காக சித்தன் 1939 2 ஆண்டுகள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். விடுதலைக்கு பிறகு 1942 கட்சி பணியாற்றுவதற்காக தமிழகம் வந்தார். இந்திய பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்டதால் 1948 3 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார். புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பாரதிதாசனுடன் நட்பு ஏற்பட்டது. இவரது மலையாள பெயரான சிந்தன் என்ற பெயரை சிந்தன் என்று பாரதிதாசன் மாற்றினார். 1966 போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் தொடங்கியதில் இவரது பங்கு முதன்மையானதாகும். இவர் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து இந்திய பொது உடைமை கட்சி சார்பாக 1984 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் வாழ்வில் தீவிரமாக இயங்கியதால் இவர் தன் 40 வயதில் சங்கீதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1987 மாசுகோவில் நடைபெற்ற மே நாள் அணிவகுப்பை பார்வையிடச் சென்றவர் 1987 மே 8 அன்று ஸ்டாலின் கிராடின் மாரடைப்பால் காலமானார். நன்றி.